வாசகசாலை விழா மேடை அறிமுக உரை. திருவிழா காலங்கள் எப்போதும் புதிதாக சென்று பார்க்கக்கூடிய ஒரு சில சிறு பிள்ளைகளை கொண்டவை. அவர்களால் ஒவ்வொரு திருவிழாவும் பூத்திருக்கும். இந்த மேடையில், இந்த சபையில் நான் ஒரு புதிய சிறு பிள்ளையாக என்னை உணர்கிறேன். வாசகசாலை திரு அருண், திரு கார்த்திக் இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா திரு பாஸ்கர் சக்தி அவர்கள், ஐயா திரு பாலகணேஷ் அவர்கள், திருமதி தேவிலிங்கம் அவர்கள் மூவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வாசிப்பு என்பது வேறொரு தளத்தை நோக்கி மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கையில், அல்லது சற்றே அரிதாக தொடங்குகையில், வாசிப்பை வாசகரை சாலை அமைத்து ஒன்று கூட்டுதல் என்பது மிக பெரும் காரியம். அது இங்கு வாசக சாலை மாதாந்திர நிகழ்வுகளாக, முழு நாள் இலக்கிய அரங்குகளாக, திரைக்களமாக, கதையாடலாக, தமிழ் சிறுகதை கொண்டாட்டமாக, குழந்தைகள் கொண்டாட்டமாக, ஆம் மேலும் பிரபலமானவர்களோடு புதிய படைப்பாளிகளையும் ஊக்குவிக்கும் ஒரு வாசக சாலையில் இன்று நாம் வாருங்கள், கூடி தமிழ் இலக்கியம் தேரிழுப்போம். இன்றைய நாள் டிசம்பர் 16, 2023 வாசக சாலையின் வனம் இணையும் கிளிச்சிறை தேவிலிங்கம் அவர்களின் சிறுகதை தொகுப்பு பற்றி முதலில் ஆசிரியரை பற்றிய மிக சில விஷயங்களை உங்களோடு பகிர்கிறேன். தேவிலிங்கம் அவர்கள் சொந்த ஊர் வேதாரண்யம், இளநிலை உயிர்ம வேதியியல் படித்தவர், வசிப்பது வேதாரண்யத்தில், கணவர் மற்றும் இரு மகள்களுடன். படைப்புகள் வெளியான இதழ்கள் ஆனந்த விகடன், குங்குமம், செங்காந்தள், தமிழ்வெளி, கலகம், சுவடு, தமிழ் டு தமிழ், வாசகசாலை, இணைய இதழ் என அச்சு மற்றும் இணைய இதழ்களில். மகுடத்தில் ஒரு மாணிக்கமாக நெய்தல் நருவி என்ற கவிதை தொகுப்பு. வேதாரண்யம் பாரதிதாசன் கல்லூரியின் முதுகலை மாணவர்களுக்கான ஆராய்ச்சி நூலாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. புத்தகம் கிளிச்சிறை. அணிந்துரை தந்த திரு சரவணன் மாணிக்க வாசகம் அவர்கள் கூறியது போல, எழுதக்கூடாதது என்று எதுவும் இல்லை. காத்து கொண்டிருக்கும் பெண்கள் மட்டும் அறிந்த உலகம் பேசப்படட்டும். ஆசிரியர் சொன்ன தன்னுரையில், பிறரிடம் பேசுவதை விட கேட்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வணக்கம். கேட்பாரின்றி பல விடயங்கள், மகிழ்ச்சிகள், கண்ணீர், ஏக்கம், பரிவு என பல பல உணர்வுகள் உங்களால் கேட்கப்பட்டு எழுத்தாகட்டும். இவ்வாறும் மனிதம் வாழட்டும். 15 சிறுகதைகள் கொண்ட இந்த தொகுப்பு. முதலில் இந்த 15 கதைகளையும் படித்தவுடன் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எந்த ஒரு பேட்டர்ன்லையும், எந்த ஒரு முறைமையிலையும் இந்த சிறுகதைகள் இல்லை. இந்த மாதிரியான ஒரு கதை படித்ததுக்கு அப்புறமா அடுத்தது இப்படி ஒரு கதை இருக்கும்னு நம்மளால் அனுமானிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒரு தளத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிறுகதைகள் எல்லாமே ஒரு சில கதைகளையும், அதில் எழுதப்பட்ட முக்கியமான சில வரிகளையும் உங்கள் முன் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விழைகிறேன். அறை என்றொரு கதை. பரிமளம், மாணிக்கம், கனகமத்தை என தொடங்கும் இந்த கதையில் தனது கணவரின் சகோதரனை பற்றிய ஒரு பெண்ணின் பார்வை, அவள் மனதில் தோன்றும் எண்ணங்கள், பிறகு அவரது தனிப்பட்ட வாழ்வு தொடங்கும் போது தன் எண்ணங்களை பேசவியலாது செய்கையில் காட்டும் உள்மன அலசல்கள், அதன் தீவிரமான வெளிப்பாடுகள், அதன் விளைவுகள். அந்த தன் கணவனின் தம்பியை பற்றி ஒரு பெண் நினைத்து, அதன் மூலமாக ஒரு குடும்பத்தில் அவள் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் பல வருடங்கள் கழித்து அவள் சந்திக்கிறத
தொட்டு காட்டுறாங்க. நம்ம மனித மனம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, நிறைய வினோதங்கள் நிறைந்தது இல்லையா, அதை நிறைய இடங்களில் கதைகள் தொட்டுக்கிட்டே போகுது. வக்கிரம் அப்படின்னு ஒரு கதை, குழந்தைகளுக்கான, குறிப்பாக வளரும் பெண் குழந்தைகளுக்கான புரிதல், தன்னை பற்றின உணர்தல், தன் குடும்பத்து உறுப்பினர்களை, சமுதாய உறுப்பினர்களை சந்திக்கக்கூடிய நிதானம், மிக கூர்மையான கவனம், இதை இந்த கதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுது. அம்மாவிடம் இதை சொல்ல பயமாக ஏதோ தடையாக இருந்தது. இந்த வரியை நான் திருப்பி திருப்பி படித்தேன். ஒரு சிறிய பெண் தனக்கு ஏற்பட்டக்கூடிய, தன் மீது ஏவப்பட்ட ஒரு அத்துமீறலை, தன் சொந்த மாமனால் தான் சந்தித்த ஒரு அத்துமீறலை தன் அம்மாவிடம் சொல்ல அந்த சின்ன குழந்தை பயப்படுது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளை இந்த கதை ஒரு பொறுப்புணர்வை நோக்கி உந்தி தள்ளுகிறது. ஒரு குழந்தை தன் மீது நடத்தப்படும் ஒரு அத்துமீறலை நின்று நிதானித்து கவனித்து தன் குடும்பத்தாரிடம், பெற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள அவசியமான பொறுப்புள்ள தலைமுறையாக நாம் இருக்க வேண்டியதை இக்கதை சுட்டி காட்டுகிறது. பிரியாணி என்றொரு கதை. மிக இளம் வயதில் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் வாழ்வை இரண்டு விதமாக சென்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, மிக கடுமையாக அந்த பொருளாதார சவாலை தனது மூத்த தலைமுறையோடு தானும் சந்தித்து ஏற்று போராடி கடந்து மேல் வருதல், அல்லது மிக மோசமாக அந்த பொருளாதார தாழ்வை சந்தித்து தாங்கொணாது தன்னுள் உடைந்து மிக மிக கவலையுற்று தன் நிலை மறந்து தன்னுடைய வடிவம் மாறக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையும் இதில் இருக்கிறது. இங்கே பிரியாணி செய்யும் தனது சொந்தக்கார வீட்டில் இருக்கக்கூடிய மிக மிக எளிய ஒரு சிறுவன், அத்தாச்சி, பெரியம்மா, ஊரிலிருந்து வந்த அக்கா, அவர்களது இரண்டு பிள்ளைகள் எல்லாரோடும் அவங்க பேசும்போது, அவங்க டிவி பார்க்கும்போது அந்த டிவியை பார்த்துக்கிட்டு, அந்த பையன் சைக்கிள் ஓட்டும்போது சைக்கிள் தள்ளிவிட சொல்கிறாங்க, அந்த சைக்கிளை தள்ளி விட்டுக்கிட்டு அந்த வீட்டில் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கணும், அவங்க வீட்டில் பிரியாணி பண்ணுறாங்க, வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு எப்படியாவது சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதெல்லாம் செய்கிறான். அந்த சைக்கிளை வேகமாக தள்ளுறான், ரொம்ப அவங்க சொல்கிறபடியெல்லாம் நடக்கிறான். ஆனாலும் அவங்க சாப்பிடும்போது அந்த பையனை சாப்பிட கூப்பிடல. அந்த அவனுடைய அத்தை மகளான சித்ரா கொண்டு வந்து அந்த பிரியாணியை நீ வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பெரியம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த சித்ராவின் கணவனால் அந்த பிரியாணி தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த பையன் மேலே ஒரு கோபம் வருது. இந்த பையன் வெறும் கையோடு வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறான், அம்மா எனக்கு வந்து பிரியாணி வேணும், பண்ணுறான் அவங்க சித்ரா தச்சு வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவை போய் கேட்டுட்டு வர சொல்கிறான். இல்லைப்பா நான் பழையது போடுறேன், வாப்பா நானே ஊட்டி விடுறேன். அம்மா ரொம்ப கனிவாக பேசி எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியல. திருப்பி போய் கேட்டும் அவனுக்கு அந்த பிரியாணி கிடைக்கல. மிக கடுமையான ஒரு பிரியாணி பாடம் அந்த சிறு குழந்தை மனதில், மனதை தொட்ட கதை இது. அத்தாச்சி என்ற சொல், ஊரில் போகும்போது யாராவது அத்தாச்சின்னு சொல்லுவாங்க, அத்தை பொண்ணை அத்தாச்சின்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரையும் நான் சொன்னதில்லை, தெரியாது. பட் இந்த அத்தாச்சின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப எங்கள் ஊரில் போகிறது கனெக்ட் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் பழி அப்படின்னு ஒரு கதை. எப்போவுமே இந்த ஆண் பெண் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நமக்குள்ள ஒரு இரண்டு கேள்விகள், இரண்டு வாய்ப்புகள் நம் முன் இருக்கும். ஒன்று, வரையறை செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேம்ஒர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பில் இருக்கும். ஒன்று, நம் விருப்பம்,
எப்போவுமே மனித மனம் எந்த ஒரு வரையறையும் உடைத்து துளைத்து பார்க்க தானே விரும்பும். ஸோ அவ்வாறானது இதில் நாம் ஏற்றுக்கொண்டதையோ நமக்கு அமையப்பெற்ற வாழ்வையோ வரையறை சார்ந்தும் நம் விருப்பம் சார்ந்தும் நம் சிந்தனை சார்ந்தும் இட்டு செல்வது என்பது மிக மிக பெரிய ஒரு கலை. இது இது வந்து வளர்ப்பு, படிப்பு, உலக அறிவியல், இது போன்ற சமுதாயம், வாழும் சமுதாயம், இது எல்லாமே சம்பந்தப்பட்டது. இது ரொம்ப நம்ம விரும்புகிற கணவன், ரொம்ப கஷ்டத்துலேயும் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம், கணவன் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு பெண் தன் கணவன் பக்கத்து வீட்டிற்கு குடி வந்த ஒரு பெண்ணுடன் ஒரு முறையற்ற உறவில் இருப்பதாக அவள் அறிகிறாள். ஆனால் யார் மூலமாக அவள் அறிகிறா அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு பெண்ணை வெறுக்கிறாள், சீட்டாட்ட கிளப்புக்கு முறுக்கு விற்க செல்லும் ஒரு பெண். அவள் முறுக்கு விற்க செல்லும் பெண்ணாக இல்லை அல்லது பார்க்கப்படவில்லை. அந்த பெண் தன் மகளோடு பேசக்கூடாது என்று அவள் மிக கடுமையாக அவளை நிறுத்தும் நேரத்தில் அந்த பெண் இந்த விஷயத்தை அவளிடம் சொல்கிறாள். உங்கள் கணவனை பார்த்து கொள்ளுங்கள் அக்கா, நான் கெட்டவளாக இருக்கிறேன், தவறான பெயரோடு இருந்துவிட்டு போகிறேன், உங்கள் கணவனை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை அவங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, இந்த மனைவிக்கு அந்த விஷயம் தெரிய வருது. ரொம்ப நொறுங்கி போகிறாங்க. மறுநாள் காலை அவங்க கணவன் எப்போவும் போல தன்னிடம் வந்து பேசும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் முடிஞ்சு சுற்றி வருது, ஒரு சுற்று வருது, ஒரு போராட்டம். எல்லாரும் போல எல்லாரையும் காலையில் வேலைக்கு போகிறவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ரெண்டு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை பையன் பத்திரமா ரெண்டு பேரையும் சொல்லி ரெண்டு பெண்களுக்கும் ஆளுக்கு இரண்டு முறுக்கு சாப்பிட கொடுக்கிறாள். கொடுத்து விட்டு தம்பிக்கு பாட்டிலில் பால் ஆற்றி வச்சுருக்கேன், அழுதா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்குறா. பெரிய பொண்ணு வந்து பார்க்குறா, அம்மா எங்கே போகிறாங்க வேகமாக? பார்த்தா அவங்க அம்மா முறுக்கு வாளியோடு, அதுலேருந்து தான் ரெண்டு ரெண்டு முறுக்கு பொண்ணுங்களுக்கு கொடுத்தாங்க, முறுக்கு வாளியோடு அந்த சீட்டாட்ட கிளப் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு போகிறாங்க அப்படின்னு அந்த கடைசி வரி கொஞ்சம் கனமாக நம்மை தொட்டு செல்கிறது. இதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ரோசி என்ற ஒரு நாய், அந்த நாயை சில நாய்கள் துரத்தி கொண்டு ஓடுவதாக, திருப்பியும் அம்மா வந்து பார்க்கும்போது அந்த நாயை திருப்பி துரத்தி வருவதாக, இவ்வாறாக சில சில வார்த்தைகளும் சொற்பிரயோகங்களும் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி தொட்டு தொட்டு செல்கின்றன. சுலக்ஷணா என்ற ஒரு கதை, புராணங்களை புராணங்கள் என அறிந்தவற்றை புனைதலில் ஒரு மிகப்பெரிய சவால் உண்டு. அதனை இந்த நாளைய வரலாற்று செய்தி புனைவோடு இன்றைய காலத்தோடு இணைத்து ஏ செய்து அளித்தல், இது மிகப்பெரிய சவால். இந்த கதை அவ்வாறான ஒரு கதை. இந்த கதையில் உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பக்கம் 64-65, 64-ன் இறுதி பத்தியும் 65-ன் இதன் தொடர் பத்தியையும் நீங்கள் தயவு செய்து படிங்க. சுலக்ஷணாவுடைய பேச்சு, பெண்கள் எப்போவுமே பலிக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய ஆடுகள் போலத்தான், அவர்கள் புகழப்படுவது கூட பலியிடப்படுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த சுலக்ஷணா சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள், ஒரு பெண்ணாக நான் தேவிலிங்கம் அவர்களை மிக மரியாதையோடு இந்த கதையின் மூலமாக பார்க்கிறேன். ஒரு அப்படின்னு தலைப்பு படித்தோன்னே திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த திருக்குறள் மூலமாக தான் இந்த வார்த்தை தெரியும், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்போது இங்கே யார் தண்டிக்கிறாங்க, யார் யாரை தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு வாழ்வில் தான் நினைத்தவாறு அமையாத வாழ்வில் அல்லது தன் அமைந்த வாழ்வில் தன்னை நினைத்தவாறு நடத்தாத, தன்னை
அடிப்படையான மனுஷியாக வாழ இயலாத நாட்களில் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த முடிவை, தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுதல் என்ற முடிவை ஒரு பெண் எடுத்தப்புறம் அதற்கு நாம் ஒரு முடிவு சொல்லி அதை முடிப்போம். எப்போவுமே சமூகம் வந்து அதை தன் முடிவை அதன் மீது ஏற்றி, ஏன்னா அவங்க திருப்பி வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா, அந்த தன் முடிவை அவங்க மீது ஏற்றி தான் நம்ம அதை அந்த விஷயங்கள் முடியும். அஞ்சுகம் என்ற ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க, தனம் என்ற ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க, அவங்கள பேய் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. பேய் அடிக்கலை அவங்கள, ஒரு தனம் என்ற ஒரு பெண்ணை நம்பிக்கை கொடுத்து செந்தில் என்ற ஒரு ஆடவன் அவர்களோடு இனிமையாக பேசி பழகி கடிதம் எழுதி அந்த பெண்ணுக்கு மிக மிக அதிகமான நம்பிக்கையும் ஆசையும் ஊட்டி, அவ கூட நான் எப்போவுமே நம்ம இவங்க கூட வாழ போகிறோங்கிற நம்பிக்கையோட எல்லா விதத்திலும் அவர்கள் வாழத் தொடங்கிய பின் அவன் எந்த சூழலையும் சொல்லி அவள்கிட்ட கேள்வி கேட்கல, நான் சொன்னதுக்காக நீ என் கூட எல்லாம் பண்ணல, அப்போ நீ இன்னொருத்தர் கூட அப்படி இருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறான். அந்த பெண்ணுக்கு வேறு எந்த கேள்வியும் வரலை. இந்த கேள்வி கேட்டால் இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன், எப்படியாவது என்னை ஏற்றுக்கோ, எப்படியாவது நீ என்னை பண்ணிக்கோ, என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு தோணலையா, அவங்களுக்கு வந்து இல்லை நீ பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு அவங்களுக்கு சண்டையிட தோணலையா. அந்த பெண் மனசில் அந்த கேள்வி என்னவா அவளை பார்க்க வச்சுது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட அந்த பெண் தூக்கிட்டு இறந்து போகிறாள். அவளோட தோழி, இவங்க இருவரையும் பழகிறதையும் பார்த்த அந்த தோழி, அந்த நினைவில் தன்னை உருக்கி இவ்வளவு அன்பும் காதலுமா இருந்தாளே நம்ம பார்த்தமே, அவள் எவ்வளோ சந்தோஷமாக அவனோட இருந்தாள் நம்ம பார்த்தமே அப்படின்னே நினச்சிட்ருக்கிற அந்த தோழிக்கு உடனடியாக 6 மாதத்துக்குள்ளே திருமணம் செய்யணும்னு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்து பேசும்போது குரல் கேட்ட குரலாக இருக்குன்னு அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த செந்தில் என்ற ஆடவன் தான் இவங்களோட மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கிறாவ எல்லாம் ஒத்துக்கிட்டு தாலி கட், அவ்வளோ அழகாக இருக்கா அந்த மாப்பிள்ளை ஒரு வார்த்தை நினைக்கிறார் அந்த பொண்ணை மணமேடையில் பார்த்து, இவ எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அமைதியாக இருக்கா, மற்ற ஆண் பிள்ளைகள் இவளை பார்க்க பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஏன் மற்ற ஆண் பிள்ளைகள் அவளை பார்க்க பயப்படணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ளே வந்தது. தாலி கட்டி அடுத்த நொடியில் அவள் வந்து அவனை அந்த மன மேடையிலேயே அவனுடைய சட்டை உடை எல்லாத்தையும் கிழிச்சு அவளை நிர்வாணமாக்குறான், அவனை அடிக்கிறான். இது அவள் ஒருத்தலுக்காக தேர்ந்தெடுத்த இந்த வழி, திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு திருமண மேடையில் அவள் இப்படி செய்கிறான். ஒரு என்றும் ஒரு கதை. சில தலைப்புகள் மிகப்பெரும் சிந்தனை வெளிக்கு வாயில் போன்றவை. இந்த கிளி சிறை அப்படியான ஒன்று. ஒரு கிளி சிறையை தேர்ந்தெடுத்ததா, கொடுக்கப்பட்ட சிறையில் வாழ்ந்ததா, சிறை மீள வந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதா என்று நிறைய கேள்வி எனக்கு வந்தது இந்த கிளி சிறையினுடைய தலைப்பை படித்ததும். வாழ்வின் தேவைகளுக்காக, பொருளாதார நிலைகளுக்காக ஒரு ஓரடி எடுத்து தவறான அடி எடுத்து வைக்கக்கூடியவன் தன்னை உணர்ந்து திரும்பி வருதல், இது அவன் பொருளாதார வழியில் அவனுக்கு அது சிறையாக இருந்தாலும் கூட என் பிள்ளைகளை நான் நிர்கதியாக விட்டு ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு அவன் திரும்பி வருதலை இந்த கிளிச்சிறை சொல்கிறது. அராவி அலை ஞானத்தின் ஃபார்முலா. இந்த கதைகளை பற்றி நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். சென்னை பற்றி வந்து ஐயா எழுதியிருந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. என் விழுதுகள் டெல்டா மாவட்டத்தினவை, வேர்கள் டெல்டா மாவட்டத்தினவை, என் விழுதுகள் சென்னை. அதனால் இந்த மொழி, இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி, நன்மை தீமை எல்லாம் சேர்ந்து இங்கு ஒரு நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தந்து நம்மை ஒரு விதமாக இந்த சென்னைக்குள் வந்து வேறு விதமாக இந்த சென்னையிலிருந்து நம்மை வழியனுப்பி வைக்கும் சென்னை, வாழ வைக்கும் சென்னை என்பது எப்போவுமே உண்மை. கேட்டு நேரம் கொடுத்த, கவனம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.